ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராம்யோகா கூடிய சீக்கிரம் வாசக்கால் வைக்க போகிறாங்க. அதாவது வாசக்கால் வைப்பாங்க இல்லையா, கீழே நவதானியங்கள் எல்லாம் புதைச்சி ப்ளஸ் தங்கம் போன்ற ஐம்பொன் உலோகங்கள்லாம் போட்டு அதில் வந்து வாசக்கால் வைப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் செய்ய போகிறாங்க. அந்த வீடியோவில் அவங்க கீழே அந்த ஐம்பொன் உலோகங்கள் ப்ளஸ் தங்கம் எல்லாம் போடுறது எதுக்காக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நவகிரகங்களின் அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதாவது நம்ம வீட்டில் கம்மல்லாம் இருக்கும், ஏதாவது திருவாணி அது மாதிரி பொருட்கள் கூட இருக்கும் இல்லையா, அதை கூட அதில் வைக்கலாம். அதாவது நம்ம உபயோகப்படுத்தாத பொருள் பட் காஸ்ட்லியான பொருள் கூட அதில் வைக்கலாம். இதில் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, அவங்க அம்மா அப்பாவையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஓகே, 5 அல்லது 7 சுமங்கலி பெண்களை வச்சுட்டு இந்த பூஜை நடத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 பேருக்கும் ஒரு சில தட்டு ப்ளஸ் அதில் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் வாசக்கால் வைக்கும்போது கூட என்கிட்ட இருந்த, அதாவது கம்மலோட திருவாணி, கம்மல் தொலைஞ்சி போயிட்டு அந்த திருவாணி மட்டும் இருந்தது, அந்த திருவாணிகள் 2 அது மாதிரி அதில் வச்சோம், வாசக்காலில் வச்சோம். அதாவது தங்கம், ஒரிஜினல் தங்கமே அதில் வச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் 50 உலோகங்கள் இன்னும் நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட அதில் வைக்கணும். வாசக்கால் வைக்கிற இந்த முக்கியமான நிகழ்வுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். உங்கள் வீட்டு வாசக்கால் வைக்கும்போது என்னென்ன வச்சிங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க.